ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜெயிலர் மாஸ் வெற்றிக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அடுத்த படமான தலைவர் 170 படத்தில பிசியாகிட்டாரு. தலைவர் 170 படத்தோட அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க. ஜெயிலர் படத்தோட மாஸ் வெற்றியால உற்சாகமடைந்த ரஜினி அடுத்த படத்தோட வெற்றிக்கு இப்பவே தயாராகிட்டு இருக்காரு. வான் இந்தியா படமா வெளியான ஜெயிலர் படத்துல ஜாக்கி ஷராப், சுனில், சிவராஜ், குமார், மோகன்லால் போன்ற பிரபலங்கள் நடிச்ச இந்த படம் பாக்ஸ் ஆபீஸுல 600 கோடி வசூல் செய்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்தோட வெற்றியினால ரஜினி அடுத்தடுத்த படங்கள்ல பிசியாகிட்டாரு. தலைவர் 170 படத்தை ஜெய்பீம் படத்தோட இயக்குனர் தா சே ஞானவேல் இயக்கறாரு. லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைக்கிறாரு. ஜெயிலர் படத்துல பல மாஸ் நடிகர்களை களம் இறக்கின மாதிரி தலைவர் 170 படத்திலையும் அமிதாப் பச்சன், ராணா, டகுபதி, பகத் பாசில் இவங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க மட்டுமில்லாம இந்த படத்துல துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இவங்க எல்லாம் ஹீரோயினியா நடிக்கிறாங்க. தலைவர் 170 படத்தோட ஷூட்டிங் திருவனந்தபுரத்துல தொடங்கியிருக்கு. இதுல ரஜினி கலந்துகிட்டு நடிச்சிட்டு வர்றாரு. ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் ரஜினி நடிச்சு இருக்கிற லால் சலாம் படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தலைவர் 170 படத்தை அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.